பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வேளாண் நேரத்தை தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நம்ம வந்து வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பாக தான் நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் சிறப்பான தலைப்புகள் எடுத்து அதற்கு கீழே வந்து விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்ற அறிவுரைகளை நம்ம கடந்த சில வாரங்களாக சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து பார்க்க போகிறோம். அது தொடர்பாக நம்ம கிட்ட விளக்கம் அளிக்கிறதுக்கும் விவசாயிகளின் கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்கு வேளாண்மை துணை இயக்குனர் பாலா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். நான் சொன்ன ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோன்னு, அது தொடர்பாக விவசாயிகள் நமக்கு தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்பாங்க. அதற்கான எண்களை நான் அறிவிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ திரையில் உங்களுக்கு தெரியக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேள்விகளை கேட்கலாம். அதை வந்து நான் ஒரு தடவை உங்களுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9444901011 மற்றும் 9444901021. மற்றும் நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0444170077 மற்றும் நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் 0091442259370010 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். மேம், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பாக தான் நம்ம பேச போகிறோன்னு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்றது என்ன? ஏரினும் நன்றம் எருவிடுதல், கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு என்று திருவள்ளுவர் வந்து உழவியல்லையே வந்து பயிர் பாதுகாப்புக்கு தான் அதிமுக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏர் உழறதை விட எருவிடுறது தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி களை எடுத்த பின் அதுக்கு வந்து நீர் பாய்ச்சறதை விட அதிகமாக வந்து பயிர் பாதுகாப்பு முக்கியம். இப்போ அந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்ன்றதுன்னா, இப்போ வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தீங்கி விளைவிக்காத அனைத்து பல்வேறு உத்திகளை வந்து ஒருங்கிணைச்சு செயல்படுறது. நம்ம வந்து சுருக்கமாக சொன்னமாக மருந்தே அடிக்காமல் பூச்சி நோய் வராமல் தடுக்கிற முறைகள். இதில் வந்து மருந்தே அடிக்காமல் இதில் வந்து உழவியல் முறைகள் இருக்குது, உயிரியல் முறைகள் இருக்குது, அடுத்து வந்து கைவினை முறைகள் இருக்குது, அடுத்து ரசாயன முறை, கடைசியாக தான் ரசாயன முறைக்கு போகணும். இத்தனை முறைகளையும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஒருங்கிணைச்சு நம்ம செயல்படுத்தினோம்னா நம்மளுடைய வந்து பூச்சி நோய்களை வந்து பொருளாதார சேத நிலை, அதாவது வந்து நம்ம மகசூல் குறைவு இல்லாமல் பொருளாதார சேத நிலைக்குள்ளே பூச்சி நோய்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள். ஸோ ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்றது வந்து நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதில் வந்து ஒரு நமக்கு பார்த்தனையுமே தெரியும், இதில் வந்து நம்ம பயிர்களை வந்து பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்றது. இது தவிர்த்து வேறு என்ன முக்கிய நோக்கங்கள் இதற்கு கீழே இருக்கு? இப்போ வந்து இந்த பயிர் பாதுகாப்பு, இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம செய்கிறதால வந்து செயற்கையாக இருக்கிற அதிகமான, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து நிறைய பூச்சி மருந்துகளை அடிக்கிறாங்க. நிறைய பூச்சி மருந்துகளை அடிக்கிறதால நமக்கு வந்து நம்ம அந்த பூச்சி மருந்துகளோட ரெசிடியல் எஃபெக்ட்னுவாங்க, அந்த கசடு அதில் வந்துடைய அந்த எஃபெக்ட் வந்து அந்த தானியத்தில் இருக்கும், பருப்பில் இருக்கணும், அந்த காய்கறிகளில் இருக்கும், எல்லாமே. இப்போ நம்ம தற்போது சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறதால காய்கறிகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவைக்கு அதிகமான மருந்துகளை இவங்க அடிக்கிறாங்க. அதனால் அந்த தேவைக்கு அதிகமான மருந்துகளை அடிக்கிறத குறைக்கிறது வந்து இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பின் முக்கிய நோக்கம். ரெண்டாவது வந்து பூச்சி மருந்துகளை நம்ம அதிகமாக அடிக்கிறதால இயற்கையிலே இருக்கிற நன்மை செய்கிற பூச்சிகள், அதாவது நன்மை செய்கிற பூச்சிகள்னால் என்னன்னா, நம்ம வந்து பயிரை பாதிக்கும் பூச்சிகளை வந்து இந்த நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து பிடிச்சி சாப்பிட்றோம். அது மாதிரி இயற்கையிலே இருக்குது. அந்த நம்ம அதிகமாக பூச்சி மருந்துகளை அடிக்கிறதால இந்த நன்மை செய்கிற பூச்சிகள் குறைஞ்சிரும். அப்போ அந்த நன்மை செய்கிற பூச்சிகளை நம்ம வந்து நம்ம வயலில் பாதுகாக்கணும் அப்படின்றது இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி அப்படின்றது எல்லா பூச்சிகளையுமே அழிச்சிடுது. ஆமாம், எல்லா பூச்சிகளையும். ஆமாம், எல்லா பூச்சிகளும் அது நம்ம மருந்து அடித்தோம்னா அதையும் பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் ரொம்ப சாஃப்ட்டு, தீமை செய்கிற பூச்சியை விட இது ரொம்ப சாஃப்ட்டு. சின்ன சாதாரண இருக்கணும். ஆமாம், இருக்கணும், உலகத்தில் வந்து இருக்கணும். அந்த பூச்சியை வந்து காப்பாற்றுறது இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முக்கிய நோக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷம் இல்லாத உறவுகளை, நம்ம வந்து விவசாயிகள் வந்து நம்ம உலகத்துக்கே உணவளிக்கிறவங்க அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உணவை வந்து நம்ம விஷம் இல்லாத உணவை வந்து உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ வந்து நிறைய மருந்து அடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வாடிடுது. அந்த காய்கறியில் டேஸ்ட்டும் இருக்கிறது கிடையாது, பூச்சி மருந்தோட அந்த எஃபெக்ட் இருக்கிறதால அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டு போயிடுது, சீக்கிரமாக கெட்டு போயிடுது, டூரபிலிட்டி இருக்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்து இருக்கிறத அந்த பூச்சி மருந்துகள் அடிக்காமல் நம்ம வந்து இயற்கையாக முறையான முறையில் நம்ம வந்து பூச்சி மருந்து பூச்சி நோய்களை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா அப்போ வந்து அந்த விஷம் இல்லாத உணவை உலகத்துக்கு கொடுக்கலாம். அது ரெண்டாவது.
அடுத்து வந்து நம்ம இப்போ நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது வந்து இப்போ வந்து அதிகமாக பூச்சி மருந்து அடிக்கிறதால மண் வளம் கெட்டு போகுது. அடுத்து வந்து நம்ம நிலத்தடி நீர், நம்ம வந்து குடிக்கிற தண்ணி வந்து விஷமாயிருக்குது. ஊடுருவி போயுது. நம்ம அடிக்கிற மருந்து நிலத்தில் இருக்கும், மழை பெஞ்சால் அது ஊடுருவி கீழே போயிடும், அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சுட்டு இருக்கோம். அப்போது மழை தண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிற தண்ணியே விஷமாகுது. அடுத்து சுற்றுப்புற காற்று சுவாசிக்கிற காற்று வந்து விஷமாயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து அவசியம் நம்ம கடைபிடிக்கணும். அதான் அந்த ஒருங்கிணைந்த பாதுகாப்புன்னு வந்து பயிர் பாதுகாப்பு முக்கிய நோக்கம். நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பூச்சி மருந்து உபயோகிக்கிறதுல உணவே விஷமா மாறிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மகசூலை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த பூச்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னு விவசாயிகள் வந்து முக்கியமான நோக்கம் வந்து அவங்களுக்கு அதுவா இருக்குது. ஏன்னா பெருகி வர மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம உணவு சாகுபடி அதுக்கு பூச்சிக்கொல்லி உபயோகிக்கணும், மருந்து உபயோகிக்கணும் தான். ஏன்னா குறைஞ்ச நிலப்பரப்புல அதிக விளைச்சல் வேணும் அப்படின்றதுதான் அவங்களும் எதிர்பார்த்து. பூச்சி நோய் வராம தடுக்கிற முறைகள் தான் இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக செலவே கிடையாது. நம்ம மருந்து அடிக்கிறது தான் அதிக செலவே, ஆனால் விவசாயிகள் அதிக செலவு செய்கிறத நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்கிருந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இப்போ வந்து ஒரு பூச்சியோட வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, பயிர் பாதுகாப்புனா பூச்சி வந்த பிறகு அதுக்கு மருந்து அடிக்கிறது, அது தெரிஞ்ச பிறகுதான் நாங்கள் மருந்து அடிப்போம். அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் பயிர் பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. அந்த பூச்சியோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து முட்டை வருது, முட்டையிலிருந்து புழு வருது, புழுவிலிருந்து கூட்டுப்புழு, கூட்டுப்புழுலேருந்து தாய் அந்த லைஃப் சைக்கிள் பார்க்கணும். நம்ம என்ன பண்ண, அந்த புழு வந்து தான் நம்ம பயிரை பாதிக்கும், புழு பருவம் மட்டும்தான் பயிரை பாதிக்கும். அப்போ அந்த புழுவுக்கு மட்டும் மருந்து அடிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த புழு எங்கிருந்து வருதுன்னா கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழு மோஸ்ட்லி எல்லா பூச்சிக்கும் அந்த கூட்டுப்புழு மண்ணில் தான் இருக்கும். அப்போ மண்ணில் இருக்கும் போது அந்த கூட்டுப்புழுக்களை நம்ம நிலம் தயாரிக்கும் போதே, நம்ம பயிர் இருக்கும் போதே அந்த கூட்டுப்புழுக்களை நம்ம பொறுக்கி அழிக்கணும், அல்லது சேகரித்து அழிக்கணும், அல்லது நல்லா ஆழமாக உழவு ஓட்டி விட்டோம்னா அந்த உழவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் பட்டு அது வந்து டிகிரேட் ஆகும். அந்த புழுவை எப்படி நம்ம தடுக்கிறதுன்ற தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. நாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. உங்களுடைய பெயர் சார்? ஹரிவரன். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றது மேம் இங்க தான் இருக்காங்க, நீங்க கேட்கலாம். ஹரிவரன். சரி, எனக்கு சார் நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்கே ஃபோனில் பேசுங்க, அப்போ தான் நீங்கள் கேட்குறது எங்களுக்கு சரியாக கேட்கும். நீங்கள் டிவி பார்த்து சொன்னீங்கன்னா அது சரியாக வராது. உங்களுடைய கேள்வி என்ன சார்? இயற்கை முறையில் பூச்சி வரட்டி எப்படி தயாரிக்கிறது? ஓகே, இயற்கை முறையில் பூச்சி வரட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த விரட்டி ரேஷியோ வந்து எப்படி, ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரேஷியோன்றது? அவர் வந்து இயற்கையில பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. ஒரு ஹெக்டருக்கு எந்த அளவுல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேக்குறாரு. பூச்சி விரட்டி என்ன பார்த்தீங்கன்னா இயற்கையிலே செடிகள் இருக்குது, அந்த செடிகளில் உடைச்சா வந்து பால் வடியும். அது மாதிரி பால் வடியும் என்ன செடியாக இருந்தாலும் அந்த செடியோட இலையை எடுத்துக்கிட்டோம் நம்ம. அந்த என்ன ஒரு அஞ்சு வகையான இலையை எடுத்துட்டு இப்போ வந்து இந்த நாட்டு மாட்டு கோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மாட்டு கோமியம், அதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கோமியத்தில் ஒரு நம்ம வந்து அஞ்சு கிலோ அதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு ஏழு நாள் கழித்து அதை வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும் ஒரு ஏக்கருக்கு. அது ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் அந்த அஞ்சு லிட்டரே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் தண்ணி கலந்து தான் தெளிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையாக இருக்கிற தழைகளையே அது வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். அது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயிர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு தனியாக பயிர் எதுவும் பண்ண வேண்டாம். அது ஊடு பயிராக இப்போ வந்து மணிலாவில் வந்து கம்பு ஊடு பயிர் செஞ்சோம்னா அதில் இலை சுருள் பூச்சி வராது, அதுவே வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவே செயல்படும். அது மாதிரி வந்து கூட நம்ம செயல்படுத்தலாம். வேறு என்னென்ன பூச்சி அவங்க பகுதியில் என்ன தாவரங்களுக்கு நொச்சி சொல்லுவாங்க, அடுத்து வந்து இந்த முள்வேலி மரத்தோட இலைகள் சொல்லுவாங்க, அது மாதிரி பால் வடிவம் இது வந்து ஆடாதோட இலை,
அது மாதிரி எல்லாமே பால் வடிகிற இலைகள் என்னென்ன இலைகள் இருக்குதோ ஒவ்வொரு அஞ்சு வகையான இலைகள் ஒவ்வொரு கிலோ எடுத்தோம்னா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு லிட்டர் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு ஒரு வாரம் அதை வந்து டைலூட் பண்ணி அதை பத்து லிட்டர் தண்ணியாக டைலூட் பண்ணி ஸ்ப்ரேயரில் கைத்தளிப்பான் மூலமா தெளிக்கலாம். ஒவ்வொருக்குமான தீர்வு இயற்கையே ஒன்றையும் உருவாக்கி அதுக்கு தீர்வையும் நமக்கே கொடுக்குது. அது மாதிரி பூச்சி விரட்டிகளை நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, நீங்கள் நம்ம இந்த காலருக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம், அந்த புழுக்களோட அந்த வாழ்வியல் சுழற்சி அப்படின்றது சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கூட்டுப்புழு, அந்த கூட்டுப்புழு வந்து மண்ணில் தான் இருக்கும். இந்த கூட்டுப்புழு மண்ணில் இருந்து அழிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ஆழ உழணும். அது மாதிரி உழந்தோம்னா வெயிலில் வந்து பட்டு அது பார்த்தீங்கன்னா நிறைய காக்கா மைனாலாம் வந்து பொறுக்கியே சாப்பிட்றோம். நீங்கள் உழவு ஓட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வயலில் பார்த்தீங்கன்னா காக்காவும் மைனாவும் பொறுக்கி சாப்பிடும், அதுவும் பொறுக்கி சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வெயிலில் பட்டுச்சுன்னா அது வந்து தாய் அந்து பூச்சா மாறாது, டிகிரேட் ஆயிடும். அதே மாதிரி வந்து கோடை உழவும் போதே நம்ம செய்யணும். இப்போ நம்ம அந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறது அதற்கான லைஃப் சைக்கிள் இல்லையா? ஆமா, லைஃப் சைக்கிள் பார்த்தீங்களா, முட்டை, முட்டையிலிருந்து கூட்டுப்புழு வருது, கூட்டுப்புழுலேருந்து வந்து புழு வரும், புழுலேருந்து தாய் அந்து பூச்சி. இப்போ நம்ம வந்து இந்த கூட்டுப்புழுலேருந்து நம்ம மண்ணை நம்ம வயல் தயாரிக்கும் போதே கூட்டுப்புழுக்களை பொறிக்க அழிச்சணும். ஒரு கூட்டுப்புழுக்களை அழிச்சாவே நீங்கள் 400 புழுக்களை அழிக்கிறதுக்கு சமம். அது வந்து ஒரு 10 புழு நம்ம இப்போ கண்ணில் பார்த்து கூட இருக்கலாம், அது சின்னதாக ஒரு ஈச்சங்கொட்டை சைஸ் தான் இருக்கும் அந்த கூட்டுப்புழுன்றது. அதை அழிச்சிங்கன்னா ஒரு 10 கூட்டுப்புழுக்களை வச்சுன்னா 4000 கூட்டுப்புழுக்களை நீங்கள் அழிக்கிறதுக்கு சமம். மருந்து அடிக்காமையே நம்ம செய்யலாம். இது வந்து நம்ம அதுக்கான இது நடவடிக்கை அப்படியும் இல்லை, நமக்கு போரிக்கெல்லாம் அழிக்க முடியாது. எங்களுக்கு இந்த உலகத்தில் நமக்கு வந்து வேகமாக போகிற உலகத்தில் வந்து பேசலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் நம்ம அதில் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய தகவல்கள்? எஸ், சந்திரசேகரன். சந்திரசேகரன் சார், டிவி பார்த்துட்டு டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்கே பேசுங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, அப்புறமா இங்கே பேசுங்க. அதான் தூத்துக்குடி மாவட்டம். சரிங்க சார். எட்டையாவரம் வட்டம், டி சண்முகபுரம் கிராமம். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன சார்? என் கேள்வி அதாவது நான் வந்து ஒரு 40 ஏக்கர் விவசாயம் பண்றோம். ம், சரிங்க சார். இயற்கை பண்ணா நமக்கு மகசூல் அதிகமா கிடைக்காது. சரிங்க சார். ரசாயன உரம் போட்டு தான் ஆகணும். ம், சித்திரம் இல்லாம வந்து சுவர் நல்லா இருந்தாதான் சித்திரம் நல்லா வரைய முடியும். அதே மாதிரி நிலம், நிலம் வந்து நில வளம், நம்ம நில வளத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். மண் வளம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மண் வள பாதுகாப்புக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து செயற்கை உரங்களை போட சொல்லியிருக்கிறோம். நம்ம இயற்கை உரங்களை நம்ம வந்து செயற்கை உரங்களை போட்டு இயற்கை உரங்களை மறந்துட்டோம். இப்போ எரு வந்து அந்த போடணும், வயலுக்கு வந்து எரு போடணும், ஒவ்வொரு பயிருக்கும் எரு போடணும். 1 ஏக்கருக்கு 5 டன் எரு போட்டுட்டு நீங்கள் ரசாயனத்தை போடுங்க. ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, எருவே போடாமல் வெறும் ரசாயன உரங்களையே போட்டுருந்ததால் அந்த மண் என்ன ஆயிருக்குன்னா, மண்ணோட வளம், அந்த மண்ணோட வளம்ன்றது என்னென்னா, அந்த மண்ணில் வந்து கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான உயிர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ வந்து அதை வந்து நம்ம சரி செய்யணும். நீங்கள் வந்து நிறைய 40 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, முன்னே வந்து உங்கள் மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து உயிர் உரங்களை பயன்படுத்துங்க. உயிர் உரங்கள் நம்ம சொல்கிறோம், உயிர் உரங்களை நிறைய பயன்படுத்துவீங்களா, உங்கள் மண் நல்லா வளமாகும். நீங்கள் போடுற ரசாயன உரங்களையே கூட பயிர் எடுத்துக்கணும்னா இந்த உயிர்கள் வந்து மண்ணில் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் டிஏபியோ வந்து யூரியாவோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வந்து அந்த ரசாயன உரத்தை பயிர் எடுக்கணும்னா இந்த உயிர்கள் உங்கள் மண்ணில் இருந்ததால் தான் நீங்கள் அந்த ரசாயன உரத்தை பயிர் எடுத்துக்கும். அதை மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம வந்து மண் வந்து இப்போ வந்து நிறைய வெறிய ரசாயன உரம் போகிறதால அந்த உயிர்கள் அங்கே இல்லை. அதனால் வந்து ரசாயன உரங்கள் வந்து நிறைய நம்ம தொடர்ந்து போட்டுக்கணும். அதே அளவுக்கு அதிகமாக போடுறோம், நம்ம பரிந்துரைக்கு மேலே நம்ம வந்து ரசாயன உரங்களை நம்ம போடுறோம். அந்த ரசாயன உரங்கள் வந்து வருது சார், அதான் சொல்றேன். அது வந்து நீங்க மண்ணை வந்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுங்களேன், என்னெல்லாம் வந்து மகசூல் வர்றதுக்கு நான் சொல்றேன். நான் இப்போ இப்போ மண் வளத்துக்கு இயற்கை உரங்களை போட சொல்றோம் இல்லைங்களா. இப்போ வந்து எரு போடுங்க, நீங்க ரசாயன உரம் போடுங்க, ரசாயன உரத்தை போட்டுட்டு நீங்க வந்து எருவும் போடணும். 1 ஏக்கருக்கு 5 டன் எரு போடணும். அது கூட நான் என்ன பரிந்துரை, மண் பரிசோதனை செஞ்சிருந்தாலும் மண் பரிசோதனை பிரகாரம் உரம் விடுங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாங்க் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அந்த பிரகாரமும் உரம் இடுங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எரு போடணும். அது இல்லாமல் உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து நெல் பயிரனா அசோஸ் பயிரெல்லாம் போடணும், மணிலானா ரைசோபியம் போடணும். அதை மாதிரி 1 ஏக்கருக்கு ஒரு 10 பாக்கெட்டு
அடுத்து வந்து பாஸ்பா பெக்டர் ஒரு 10 பாக்கெட் எல்லா பயிருக்கும் இந்த உயிர் உரங்களை போடணும். மானாவாரிக்கு வந்து எப்படி எரு போடணும் அப்படின்னு சொன்னீங்களா, மானாவாரிக்கு வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம்னு பண்ணணும். இப்ப வந்து உங்ககிட்ட இப்ப நிறைய எரு இருக்காது, ஏன்னா இப்ப நிறைய கால்நடைகள்லாம் குறைஞ்சிட்டதால. சரி, அந்த எரு வந்துச்சுன்னா ஒரு 300 கிலோ எரு எடுத்துங்க ஐயா. அதில் வந்து ஒரு 15 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டை வந்து கலந்து ஒரு மாதம் முன்னாடி வச்சுருங்க. நீங்கள் என்ன பயிர் போட போகிறீங்களோ, இப்போ மணிலானா மணிலா போடும்போது ஒரு 15 கிலோ யூரியாவும் ஒரு 10 கிலோ சூப்பர் அந்த பொட்டாஷியம் கலந்து நீங்கள் வந்து அந்த மானாவாரி நிலங்களில் போட்டுட்டு படலாம். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து மானாவாரி நிலத்து போட்டிங்கள்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த உரம் வந்து பயிருக்கே கிடைக்கும், பயிரும் எடுத்து வளமாக வளரும். ஒரு மாசம் வச்சிருந்து நீங்க எப்ப பயிர் போட போறீங்களோ அப்ப வந்து யூரியாவையும் பொட்டாசியம் கலந்து அடி உரமா போட்டுட்டு நீங்க விதைக்கலாம். பூச்சி மருந்து அடிக்காததுக்கு தான் சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த உழவியல் முறைகள்னு நிறைய முறைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி பயிர் வச்ச உடனே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு மஞ்சள் ஒட்டு பொறின்னு ஒன்று இருக்கும், இது மாதிரி ஒன்று செலவே பண்ண வேண்டாம். இது மாதிரி ஒரு குச்சி ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க, இது மாதிரி ஒரு அட்டை. இதில் வந்து கிரீஸோ அல்லது வந்தோ வந்து விளக்கணியை தடவிட்டு ஒரு 10-20 உங்கள் வயலை சுற்றி வைங்க. இது வந்து விதைச்ச 10 நாளைக்குள்ளே வச்சிங்கன்னா இந்த தாயந்து பூச்சி வந்து அப்போ தான் 10 நாளில் வெளியில் வரும். அப்போ வந்து இதில் வந்து ஒட்டிக்கும், மஞ்சள் கலர்னால் அந்த பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஒட்டிக்கும், அது முட்டையிடாது, அப்போமா உங்களுக்கு பூச்சியே வராது. அது இல்லாமல் சாறு உறிஞ்ச பூச்சிகள்லாம் வந்து இந்த பயிர் விதைச்சா 10-15 நாளைக்குள்ளே அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் வரும். அதாவது பச்சை தத்து பூச்சி, அசுவினி அப்படின்ற சாறு உறிஞ்ச பூச்சிகள்லாம் வரும். அந்த பூச்சிகளை ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்போ ஆரம்பத்திலே இதெல்லாம் கட்டுப்படுத்தாத பூச்சி வந்த பிறகு மருந்து அடிச்சிங்களா உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். இதெல்லாம் வந்து செலவில்லாத உத்திகள். இப்போ நான் காமிக்கிற மஞ்சள் ஒட்டு பொறி இதை மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணனா கூட ஒரு தகரத்தில் பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு டப்பா இருந்துச்சுன்னா டப்பாயில் மஞ்சள் வந்து பெயிண்ட் அடித்து ஒரு குச்சியில் அது மாதிரி இப்படி கமுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. இதை மாதிரி வந்து ஒட்டு பொறியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பறவை இருக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த பறவை இருக்கைகள்னால் ஒன்றும் இல்லை, இது மாதிரி வந்து டீ வடிவ சிலுவை வடிவ குச்சின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து வயலில் ஒரு 50 இடத்துலையோ 20 இடத்துலையும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்களா, இந்த இரட்டை வால் குருவி அல்லது வந்து இந்த ஆந்தை எல்லாம் வந்து வச்சிங்கன்னா உங்கள் வயலில் வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி வழிமுறைகளை நம்ம செய்யலாம். அடுத்து வந்து விளக்கு பொறி. விளக்கு பொறின்னு சொல்லிட்டு சூரிய விளக்கு பொறி இருக்குது, அடுத்து வந்து சாதாரண விளக்கு பொறி. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ செட் பண்ணுறீங்கிறது தான், வயலில் எப்போ வைக்கிறது முக்கியம். பயிர் விதைச்ச 10வது நாள்லேயே நீங்கள் விளக்கு பொறியை செட் பண்ணணும். விளக்கு பொறின்றது வந்து சாயந்தரம் 6 மணிலிருந்து 10-11 மணி வரைக்கும் தான் எரியணும். 11 மணிக்கு கண்டிப்பாக விளக்கு பொறியை ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம முன்னே ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வெளியில் வரும். தீமை செய்கிற பூச்சிலாம் சாயந்தரம் 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் வெளியில் வரும். அப்போ அந்த தீமை செய்கிற பூச்சியை மட்டும்தான் நம்ம அழிக்கணும், நன்மை செய்கிற பூச்சி அழிக்கக்கூடாது. அப்போ விளக்கு பொறி வச்சு எந்த விளக்கு பொறியாக இருந்தாலும் 11 மணி நைட்டுக்கு ஆஃப் பண்ணிடணும். இதான் வந்து நம்ம செய்யணும். இதை வைக்கிற நேரம் வந்து விதைச்ச 10வது நாள்லேருந்து நம்ம விளக்கு பொறியை வைக்கணும். விளக்கு பொறியில் எப்போ பூச்சி விழுதோ அதிலேருந்து ஒரு வாரம் வச்சிங்கன்னா எல்லா தாழி 5 பூச்சிகளும் அழிச்சிடலாம். அதில் உங்களுக்கு முட்டை குவியல் வந்து குறையும், அதனால் பூச்சியும் குறையும், மருந்தடிக்க வேண்டிய கட்டாயமே வராது. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கா. அதுதான், அதாவது என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றது தெரியாமையே அவங்க வந்து அந்த கெமிக்கலா அந்த ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பூச்சி மருந்துகளை பயன்படுத்துறதால என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப தாய்ப்பால்ல விஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அது மாதிரி விஷம் இருக்காரு அந்த அந்த இது பந்த பா வைக்கோல் சாப்பிட்ற மாடு அந்த மாட்டுல அந்த பால் சாப்பிட்றோம், அந்த பால்ல இருந்து நமக்கு வருது, நமக்கு அந்த தாய்ப்பால்ல விஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே தாய்ப்பால் தான் கலப்பு இல்லாதுன்னு சொல்லியிருக்கோம், நம்ம தாய்ப்பாலே நம்ம விஷமாக்கி வச்சுட்டோம். அப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம இதே மாதிரி தொடர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புக்கு முறைக்கு போகாமல் ரசாயன முறைகளையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா
ஓ, நம்ம இந்தியாவில் ஒரு 50 வருஷம் கழிச்சுன்னா நம்ம இந்தியாவில் பிறக்கிற குழந்தைகள் அத்தனையும் ஊனமற்ற குழந்தைகளாக பிறக்கும்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதனால் நம்ம இந்தியா வந்து வளமான நாடு, அந்த நாடு இன்னும் வளமாக இருக்கணும்னா நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இது வந்து விவசாயிகளால் தான் முடியும். விவசாயிகள் நினைச்சாங்கன்னா தான் இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை பயன்படுத்தி பூச்சி மருந்துகளை நம்ம அளவாக குறைச்சிக்கிட்டு வரலாம். அந்த பூச்சி மருந்துகளை அடிக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள் வந்து போயிட்டு மருந்து உடனே பூச்சி உடனே சாகணும் அப்படின்றதான் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, எது காஸ்ட்லியான மருந்தோ அதை கொடுத்துட்றாங்க, வீரியமிக்க மருந்தை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பூச்சி மருந்துகளே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பூச்சி மருந்துகள் இருக்குது. தொடு பூச்சி மருந்து, காண்டாக்ட் பாய்சன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஊடுருவி பயிர மருந்து, அதாவது வந்து நம்ம சிஸ்டமிக் இன்செக்டிசைடுன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மருந்து அந்த டப்பாயிலே இருக்கும். ரெட் கலர்லேருந்து ஹைலி பாய்சனஸ், ரெட் கலர் இருக்கிற மருந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது. ரெண்டாவது மஞ்சள் கலர் வந்து பாய்சனஸ், அதையும் பயன்படுத்தக்கூடாது. ப்ளூ வந்து கொஞ்சம் பாய்சனஸ், அதையும் பயன்படுத்தக்கூடாது. ஈகோ ஃப்ரெண்ட்லி மருந்து அப்படின்னு வந்து பச்சை கலரில் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், அந்த முக்கோணத்தில் வந்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா தான் திரையில பார்த்துருங்க. அந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த டப்பா, எந்த டப்பா இருந்தாலும் சரிதான், அந்த உருளியார் டப்பா இருந்தாலும் சரிதான், அதில் வந்து அந்த இது இல்லாமல் குறியீடு கண்டிப்பாக எல்லா பூச்சி மருந்துலையும் இருக்கும். அந்த குறியீடை பார்த்து வாங்க கற்றுக்கணும் நம்ம விவசாயிகள். அது வந்து பூச்சி அந்த ப்ளூ கலருக்கு அடுத்து கிரீன் கலர் பண்ணலாம், கிரீன் கலருக்கு அடுத்து ப்ளூ, இது ரெண்டு மருந்தை தான் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து எல்லோவும் ரெட்டும் பயன்படுத்த கூடவே கூடாது. இதை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை நம்மளால் பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கானது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபியூச்சருக்காக நம்ம ஜெனரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள், இதெல்லாம் வந்து நிறைய செலவில்லாத உத்திகள் தான். இதை வந்து விவசாயிகள் நினைச்சாங்கன்னா அங்கே வயலில் அங்கே இப்போ வந்து எங்கள் பயிற்சியில் கூட நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நான் இது மாதிரி மஞ்சள் ஒட்டு பொறிக்கல செலவே இல்லை, ஒரு 10 ரூபாய் வாங்கினா அங்கே வந்து ஒரு வணக்கம், இது வேளாண் நேரம் சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? பேசுறேன். ஹலோ, கேக்குது சார். நீங்க பேசுறது உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் போன்ற தகவல்களை சொல்லுங்க. சரி. மேடம். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சார். நீங்க டிவி பார்த்துட்டே பேசாதீங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார். ஒரு 10 சென்ட் வாழை போட்டுக்கிறேன். சரிங்க சார். அது நல்ல கொலை வருது, வந்து மரம் கொலை வந்து பாதியிலே ஒடிஞ்சு விழுந்துருது. ஒடிஞ்சு விழுந்துருது. அது என்ன பண்ணலாம், மருந்து என்ன பண்ணலாம்? அது என்ன வைரஸ் நோயின்றாங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றேங்க ஐயா. ஒன்று, வாழையில் வந்து கொலை உடஞ்சி விழுதுன்னா அது வந்து ஒன்று சத்து பற்றாக்குறையாக இருக்கலாம், அது வந்து வைரஸ் நோயானு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வயலை பார்த்தா தான் தெரியும். இப்போ ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து சத்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாழைக்கு நீங்கள் வந்து பரிந்துரைக்கிற உரத்தில் வந்து பொட்டாஷ் உரத்தை சேர்த்து போடணும், வாழைக்கான நுண்ணூட்ட சத்தும் கலந்து போடணும். அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த வைரஸ் நோய் அப்படி இருந்துச்சுன்னா அதை வைரஸ் நோயாக இல்லாத வைரஸ் நோயாக இருக்குது, அது வந்து பாக்டீரியல் இலைக்கறிகள் நோயாக கூட இருக்கலாம். அதனுடைய வந்து பாக்டீரியல் இலைக்கறிகள் நோயோட இது இருந்தால் அந்த ஸ்டெம் வந்து உடஞ்சி விழும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெவிசின் அப்படின்ற ஒரு மருந்து கேப்சூல வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் ஒரு கேப்சூல்லாம் கடையில் விற்கும், அதை 2 கிராம் அந்த கேப்சூலில் போட்டுட்டு உங்கள் வாழை மரத்தோட அந்த ரைசம் சொல்லும்ல அந்த தண்டு பகுதியில் அந்த தண்டு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு போட்டு அந்த கேப்சூலை அதுக்குள்ளே வச்சிடணும். வச்சு மூடிட்டீங்கன்னா எந்த மரம்லாம் பாதிக்கிறோ அந்த மரத்துக்கு மட்டும் செய்யுங்க. அதை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழை இலையில நோய் வந்து நோயை தடுத்துடலாம். அது இல்லாமல் முன்னாடி நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த சூடோமோனஸ் அப்படின்ற மருந்தெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் வாழை மரத்தை சுற்றி சூடோமோனஸ் நீங்கள் நடும்போதே இதெல்லாம் செஞ்சுருக்கணும். இந்த ரைசோம் நடுங்கிற வாழை கன்றுகள் நடும்போதே இந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சூடோமோனஸ் அப்படின்ற சூடோமோனாஸ் வந்து நீங்கள்
அது வந்து எல்லா அங்கே வாழ தண்டு இருக்கிற எல்லா கிருமிகளையும் ஃபங்கஸை வந்து இது வந்து கொன்னுடும். அதனால் இந்த சூடோமோனாஸை வந்து நீங்கள் போட்டிருக்கலாம் நடும்போதே. இப்போ போடுறதுனா கூட நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு 2 கிராம் வீதம் தண்ணியில் கரைச்சி எந்த பகுதி வந்து உங்களுக்கு பாதிச்சிருக்குதோ அதில் ஊற்றுங்க. அது மாதிரி ட்ரன்ச்சிங் பண்ணலாம். இது வந்து சூடோமோனாஸ் டிவிரிடி அப்படின்றதெல்லாம் அது வந்து உயிர் பூஞ்சான கொல்லி மருந்துகள். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா மருந்து கிடைக்குமாம்மா? இது வந்து நீங்கள் டெப்போவில் உங்கள் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்கும். அந்த மையத்தில் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடோமோனஸ் கொடுப்பாங்க, அடுத்தது டிவிரிடியும் கொடுப்பாங்க. இந்த சூடோமோனஸ் பத்தில் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் வர நோய்களில் மண் மூலம் பரவ நோய்களை வந்து இது தடுத்துரும். அடுத்து வந்து உங்கள் வாழை வயலில் சுற்றி வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கிற செடியை வைங்க. அல்லாது வந்து செண்டு மல்லி செடி சொல்கிறோம் இல்லையா, அல்லது சாமந்தி செடி, சூரியகாந்தி செடி. ஏன்னா இந்த மஞ்சள் கலரில் இந்த செண்டு மல்லி செடியில் வந்து அந்த வேரில் ஒரு இது இருக்கும், அது நூறு புழுவாக இருந்துச்சுன்னா கூட அந்த நூறு புழுவை கட்டுப்படுத்தும். உங்களுக்கு நிறைய இது பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா படத்தில் உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கிற செடியை வந்து வரப்பு பயிராக போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அது வந்து அந்த நன்மை செய்கிற பூச்சியும் அதிகமாகும், உங்கள் கீழே இருக்கிற அந்த நூறு புழு வராமையும் இது கட்டுப்படுத்தும். அதனால் வந்து இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழை மரத்தை காப்பாற்றிடலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை விட நீங்கள் வந்து இதை மாதிரி சூடோமோனாஸ் போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ, நன்றி சார். அதாவது இப்போது ஏதாவது ஒரு வயலில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க தானே, நம்ம பார்ப்பாங்க தானே? ஆ, யார் ஒன்று விவசாயிகள் கூப்பிட்டாங்கலாம் போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க ரெகுலர் ஒவ்வொரு வேலையில தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த வைரஸ் தாக்குதல் இருக்குது. இது ஆரம்பத்திலே அவர் பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் இங்கே எப்படின்னா இப்போ வந்து விவசாயிகள் வந்து எல்லா வயலுக்கும் இப்போ நம்ம வேளாண்மை உதவி அலுவலர்னு இருப்பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். அதில் வந்து அவருக்கும் அந்த ஒரு இப்போ திங்கக்கிழமைனா 1/8னா அந்த கிராமத்துக்கு மட்டும்தான் போவார். அடுத்து வந்து ஒரு 15 நாள் கழித்து தான் திருப்பி அந்த கிராமத்துக்கு வருவார். அப்போ வரும்போது அவர் அங்கே இருக்கிற முன்னோடி விவசாயிகள் அல்லது வந்து கூட்டு பணைய திட்டத்தில் இருக்கிற குழுக்கள் அவங்கள பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்கன்னா அந்த வில்லேஜில் அவங்க இப்போ வந்து தாக்கியிருக்குது, எங்கள் வயலை போய் பாருங்கன்னா அவங்க பார்த்தா அந்த வயலை பார்த்தா தான் ஆக்சுவலாக வந்து அது வைரஸா அல்லது பாக்டீரியாவா ஃபங்கஸானு நமக்கு தெரியும். அது பார்த்தா தான் தெரியும். இவங்களே நினச்சிட்டு அது வைரஸ்ன்னு நினச்சிக்கிட்டு வைரஸ் மருந்து வாங்கி போட்டேங்க. வைரஸுக்குன்னு ஒரு மருந்தே கிடையாது. அதனால் வந்து வைரஸை நம்ம அழிக்க முடியாது. அதனால் வைரஸை வந்து பரப்புற பூச்சியை நம்ம வெக்டார்னு சொல்லுவோம், அந்த பூச்சிக்கு தான் மருந்து அடிக்க முடியும். அந்த வைரஸ் நோயை பரப்புற பூச்சியை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரசாயன மருந்து பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி அந்த வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இயற்கையாக சொன்னோம் இல்லையா, இந்த இயற்கை உரங்களை போட்டாவே அந்த வைரஸ் நோயோ பங்கஸ் நோயோ அதெல்லாம் வராது. இந்த இயற்கையாக மண் வளம், அந்த மண் வளம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மண்ணில் இருக்கிற உயிர்கள் நிறைய இருந்துச்சுன்னா மண் வளமாக இருந்துச்சுன்னாவே ஆக்டிவலாக அந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம. நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், எது ஒன்றுமே செய்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறமா பெருசாக செலவழிக்க வேண்டிய ஒரு செலவு, ஆரம்பத்தில் செலவும் கம்மி. ஆமாம், உங்களுக்கு செலவும் கம்மி, ஈஸியாகவும் நம்ம அதை வந்து செஞ்சிடலாம். ஸோ நான் ஒரு மன திருப்தியோட மகசூல் நிறைய வரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம அதை பயிரிடலாம் இல்லையா. ஸோ அதை விவசாயிகள் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் மகசூல் அதிகமாக வரணும், நமக்கும் அதான் நோக்கம். இப்போ முன்னாடி முன்கூட்டியே அவங்க என்னெல்லாம் செய்யலாம் மானாவாரி நிலங்களா இருந்தா கூடை உழவுன்னு சொல்லுவோம். மழைக்கு பிறகு வர கூடை உழவை வந்து சரிவுக்கு குறுக்கால வந்து கடைசி சால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த கூடை உழவு செய்யும் போது கூட அதில் ஒரு சின்ன தொழில்நுட்பம் தான், ஒரு நிலம் சரிவா இருக்குதுன்னா சரிவுக்கு குறுக்கால கடைசி சால் இருக்கணும். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அந்த சரிவு அந்த சாலில் வந்து அந்த தண்ணி நின்று அந்த ஈரப்பதம் காமிக்கும் மானாவாரி நிலங்களில். அது மாதிரி கூடை உழவும் போது இந்த கூட்டுப்புழுக்கள் வெளியில் வரும், அந்த இந்த கலை விதையெல்லாம் வெளியில் வந்துடும், அப்போ வந்து எல்லாமே காஞ்சி போயிடும். இந்த வந்து அதே மாதிரி வந்து இந்த மானாவாரி நிலத்தை தவிர இந்த நஞ்சை நிலத்திலையும் நீங்கள் வந்து ஆழமாக உழணும். உழந்தாதான் மேலே கீழே இருக்கிற அந்த கூட்டுப்புழு மேலே வரும். அப்போ அந்த கூட்டுப்புழு அதை செய்யணும். அப்போ அந்த இந்த வந்து நெல் வயலாக இருந்தால் சுற்றி வரப்பு, முன்னெல்லாம் வந்து வரப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, வந்து சாத்து வரப்பு போடுறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் செய்யறது கிடையாது. அதே மாதிரி அந்த வரப்பு வந்து சின்னதாக இருக்கணும், வரப்பில் வந்து புல்லே இருக்கக்கூடாது. இந்த பூச்சி வந்து பயிர் இல்லாத காலத்தில் எங்கே இருக்குன்னா கலைகளில் தான் இருக்கும். அந்த வரப்பில் இருக்கிற பயிர்கள் வரப்பில் இருக்கிற அந்த கலைகளில் தான் தங்கி இருக்கும். அப்போ வந்து அங்கேயே இருந்துட்டு பயிர் வச்ச உடனே திருப்பி பயிருக்கு வந்துடும். அப்போ அந்த கலையை வந்து வரப்பில் வந்து களை இல்லாமல் வரப்பு சின்னதாக வச்சுட்டோம்னா நம்ம வந்து இந்த
அந்த பூச்சி பெருக்கிறத வந்து நம்ம குறைக்கலாம். அது இல்லாமல் வந்து வரப்பு பெருசாக வச்சுட்டாங்கன்னு வந்து இந்த எலியெல்லாம் வந்துடும். இப்போ எலி தொந்தரவும் நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நிலம் தயாரிக்கும் போது நம்ம இவ்வளவும் பார்க்க வேண்டியிருக்குது. அடுத்து வந்து பயிரை செலக்ட் பண்ணும்போது இந்த பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடிய, இப்போ இந்த பருவத்தில் போன பருவத்தில் வந்து மணிலான இந்த பச்சை புழு வந்துச்சுன்னா அந்த பச்சை புழு தாங்கி வளரக்கூடிய ரகங்களை நம்ம தேர்வு எடு செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரே சமயத்தில் விதைக்கணும். அடுத்து வந்து இந்த விதைக்கும் போது அதுக்கு விதை நேர்த்தி செய்யணும். நம்ம விதைகளுக்கு விதை மூலம் பரவுற நோய்களும் இருக்குது. அந்த விதை மூலம் பரவுற நோய்களை தடுக்கிறதுக்கு விதை நேர்த்தி செய்யணும். ஆனால் வந்து விவசாயிகள் விதை நேர்த்தியே செய்யறது கிடையாது. ஆனால் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில விவசாயிகள் கடைபிடிக்கிறாங்க, அது விதை நேர்த்தி இப்போ மனையிலா விதை உளுந்து விதையே அப்படின்னு இல்லைன்னா அந்த இது வந்து ட்ரைக்கோகிராம் பி விரிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதை நேர்த்தி, இது வந்து ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம். இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு யூரியா பை நல்ல பையாக இருந்துச்சுன்னா அந்த பையில் விதையை இப்போ வந்து உளுந்துனா 8 கிலோ உளுந்து ஒரு ஏக்கருக்கு தேவை. 8 கிலோ வந்து அந்த யூரியா பையில் போட்டுட்டு இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 4 கிராம். அப்போ 8 கிலோ எட்டினாங்க 32 கிராம்னா ஒரு வத்திப்பட்டியில் ஒரு இது வந்து ஒரு 6 தீப்பட்டி போட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு 4 கிராம் வந்துடும். அது மாதிரி அளவு போட்டு அந்த யூரியா பையில் விதையை போட்டு இந்த மருந்தை போட்டு நல்லா ஒரு நல்லா குலுக்கி மேலே கட்டிட்டு 24 மணி நேரம் வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா இந்த இருக்கிற அந்த எல்லா கிருமிகளையும் இது அழிச்சிடும். நீங்கள் விதைச்சிங்கன்னா விதைச்ச ஒரு மாதம் வரைக்கும் எந்த நோயும் வராமல் தடுத்துடலாம். இது ஈஸியான வழி. அது மாதிரி விதை நேர்த்தி இது வந்து உயிர் பூஞ்சான கொல்லின்றதால இது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்க போகிறது கிடையாது. அதனால் டீ விரிடியை நம்ம வந்து விதை நேர்த்திக்கு எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எவ்வளோ கரெக்டாக செய்யணும் அப்படின்றது சொல்லி விரிடியை நம்ம அந்த விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி செஞ்சுட்டு அடுத்து வந்து விதைக்கிறோம் இல்லையா, விதைக்கும் போது நம்ம தொடர்ந்து பேசலாமா? நேரு ஒருவர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் நேரம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய தகவல்கள் சொல்லுங்கள். ஓகே, உங்களுடைய பெயர் சார்? ஓகே, கேள்வி என்ன அப்படின்றத மேம் இங்க இருக்காங்க, நீங்க கேட்கலாம். நெல்லுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் எந்த முறையில் விதையை நடப்போறேன்றதை பொறுத்தா விதைக்கு விதை அளவு எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து திருந்திய நெல் சாகுபடி முறைகள் செஞ்சீங்கன்னா நீங்கள் 3 கிலோவிலே 1 ஏக்கர் நடவு செய்யலாம். இப்போ யாருமே 3 கிலோவில் வந்து விதை நெல் தான் விடும், 30 கிலோ விதை விடுறீங்க. நாங்கள் 3 கிலோவே போதுன்றோம், ஆனால் 30 கிலோ விதை நீங்கள் விதை விட்டு நாற்று விட்டு அதை தான் நடுவீங்க. நீங்கள் எந்த முறையிலேங்க ஐயா நீங்கள் நெல் சாகுபடி செய்ய போகிறீங்க? 12 கிலோ போகிறீங்க. 12 கிலோனா இப்போ சூடோமோனஸ் 1 கிலோவுக்கு 10 கிராம் காமிக்கிறேன் பாருங்கள். சூடோமோனஸ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 10 கிலோ போட்டுக்கும்போது 1 கிலோவுக்கு 10 கிராம். அப்போ வந்து 10 கிலோவுக்கு 100 கிராம். இதில் வந்து 100 கிராம் பேக்கெட்டாகவும் விற்கிது, நீங்கள் 200 கிராம் பேக்கெட்டாகவும் விற்கிது. இதை வாங்கிக்கிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு யூரியா பை எடுங்க. அந்த யூரியா பையில் ஒரு 3 யூரியா பை எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 கிலோவுக்கு மேலே உங்களால் தூக்கி கலக்க முடியாது, குளுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு யூரியா பையிலையும் 10-10 கிலோவாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு 10-10 கிலோவிலையும் வந்து இந்த சூடோமோனஸ் 1 தீப்பெட்டி மருந்து போட்டிங்கன்னா அது 1 கிலோவுக்கு. அப்போ 10 கிலோ எடுத்திங்கன்னா 10 தீப்பெட்டி மருந்து அதில் போடுங்க. அந்த தீப்பெட்டி வந்து 10 கிராம் தான் பிடிக்கும். அதை போட்டுட்டிங்கன்னா வந்து நுனியில் கட்டி நல்லா குலுக்கி அப்படியே வச்சுருங்க. மறுநாள் வந்து நீங்கள் விதை நெல்ல ஊற போடுவீங்க இல்லையா, ஊற போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து அசோஸ்பைரில்லம் அப்படின்ற உயிர் உரம், அந்த உயிர் உரத்தை வந்து உங்ககிட்ட சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருந்துச்சுன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதை வந்து 1 பாக்கெட்டை அந்த நல்லா கரைச்சிட்டு அந்த விதையில் நல்லா தெளித்து நல்லா வந்து கலந்து அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் அன்றைக்கே கூட ஊற போட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இது மாதிரி கஞ்சி தண்ணியெலாம் கலக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா எந்த பாத்திரத்தில் ஊற வைக்கிறீங்களோ அதை வந்து இந்த அசோஸ்பைரிலும் உயிர் உரத்தை நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணியில் ஊற வைங்க. இது வந்து விதை நேர்த்தி செய்கிற முறைகள். இதை வந்து நீங்கள் அத்து நாற்றங்காலுக்கு நீங்கள் வந்து இந்த உயிர் உரத்தை எப்படி போடணும்னா நாற்றங்கால் விட்டுறீங்க, நாற்று எடுக்கிறனைக்கு நாங்கள் இப்படி பண்ணுவோம் மேம். நாங்கள் ஊற வச்சே விதை நெல் போடுவோம், விதைச்சிருவோம். அப்படியே விதைச்சிருவீங்களா? அது வந்து ட்ரம் சீடரில் விதைப்பீங்களா? நேரடி நெல் விதைப்பீங்களா?
வயல்ல விதைக்கிறீங்களோ அந்த வயல்ல இதே மாதிரி அசோஸ்பைர் இலத்தையும் பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் உரம் இருக்குது, அதையும் இது வந்து ஒரு 10 பாக்கெட்டு, இது ஒரு 10 பாக்கெட்டு எருவோட கலந்து நீங்கள் கடைசி சாலில் இதை போட்டுட்டு விதைச்சிருங்க. நீங்கள் என்ன என்னென்ன நீங்கள் உரம் போடணுமோ உரங்க போடுங்க. அது வந்து இந்த உயிர் உரத்தையும் சேர்த்து உயிர் உரத்தையும் உரத்தையும் கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் வந்து உரங்கள்லாம் சாலில் இந்த பரம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உரத்தெல்லாம் போட்டணும். பரம்பு அடித்த பிறகு தான் இந்த உயிர் உரத்தை பயன்படுத்தணும். நன்றி சார். நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் மேம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த உழவியல் முறைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அது நம்ம பாதியில ஒரு செக்ஷன் மட்டும் தான் பேசணும். அந்த முட்டைகளை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம், ஒரு முட்டையை அழிச்சோம்னா 4000 குளங்கள். ஒரு முட்டையை அழிக்கிறதுக்கான வழிகள் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே நம்ம விதைக்கும் போதே நம்ம வந்து லைன் பிளான்டிங்காக போடணும், வரிசை நடவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வரிசை நடவோ வரிசை விதைப்போ செய்யணும். அது அதில் ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மணிலாவில் ஊடு பயிர் வந்து நான் கம்பு சொன்னேன், அடுத்து வந்து காராமணி சொன்னேன். அது மாதிரி இது வந்து பயிர் வகை பயிர்களை ஊடு பயிராக செய்யலாம். அடுத்து வந்து வரப்பு பயிர், வரப்பு பயிரில் வந்து நம்ம மஞ்சள் கலரில் பூ பூக்கிற சூரியகாந்தி போடலாம், ஆமணுக்கு போடலாம், அல்லது வந்து நான் சொன்ன செண்டு மல்லி செடி அல்லது சாமந்தி செடியை வந்து வரப்பு பயிராக போடலாம். இப்போ வந்து இந்த ஆமணுக்கு இந்த சூரியகாந்தி இலையெல்லாம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து இந்த மண்ணிலிருந்து வர பூச்சி தாய் பூச்சி என்ன பண்ணோன்னா அகலமாக இருக்கிற இடையில பார்த்து முட்டையிடும். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லா முட்டையும் வந்து இலைக்கு அடியில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கடன் கேட்காம கெட்டுச்சு பயிர் பார்க்காம கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த காலத்தில் விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு 6 மணிக்கெல்லாம் வயலுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது அந்த முட்டை குவியல் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு இலையை பறிச்சு காலில் மிதிச்சிடுவாங்க. ஈஸியான முறை. அப்போ எந்தெந்த எங்கெல்லாம் முட்டை குவியல் இருக்குல்லோ எல்லாத்தையும் பறிச்சு பறிச்சு அழிச்சிடுவாங்க. அப்போ வந்து எல்லா அப்போ வந்து ஒரு ஒரு முறை இன்றைக்கி வயலுக்கு போகிறான்னா 10 முட்டை குவியல் அழிக்கிறாருன்னா அப்போ வந்து 4000 புழுக்களை அவர் அழிக்கிறதுக்கு சமம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி முட்டை குவியலை பார்த்து பார்த்து அழிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு கூட அந்த பூச்சி வந்து வராமல் இருந்துச்சு, அந்த புழு வந்து வராமல் இருந்துச்சு, அப்போ மருந்து அடிக்கிற செலவு இல்லாமல் இருந்துச்சு. நேயர் இணைப்பில் வந்திருக்காங்க, பேசுகிறேன். வணக்கம், இது வேளாண் நேரம். வேலூர் கற்பதிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லு. ஐயா, இந்த இயற்கை உரங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பயிர்களை நன்றாக விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க. செயற்கை உரங்களோட இயற்கை உரம் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணதுனால செலவினங்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சரிங்க சார், சொல்றேங்க சார். இப்போ வந்து நம்ம மண் வளத்தை மேம்படுத்திட்டு நீங்கள் வந்து இயற்கை உரங்களை வந்து இயற்கை வேளாண்மை, இப்போ நிறைய பேர் இயற்கை வேளாண்மைக்கு போயிருக்காங்க. இயற்கை வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம என்ன மகசூல் இப்போ தற்போது என்ன மகசூல் இருக்கிறதோ அதே மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விற்பனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண முறையில் செயற்கை உரங்களை போட்டு விளைபொருள்களை வந்து நீங்கள் வந்து ரேட் கம்மியாக தான் ஆகும். இயற்கை உரங்களை போட்டு நீங்கள் விளைவிச்ச பொருள்களுக்கு இப்போ வந்து டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்குது, ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமை அந்த மாதிரி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 140 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டாம், நீங்கள் வெளியில் வச்சிருந்தாவே இந்த காய் வந்து நல்லா இருக்குது. அப்புறம் ஆர்கானிக் காய்கறிகளுக்கும் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் அரிசி, ஆர்கானிக் பருப்பு எல்லாத்துக்குமே வந்து இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் போன வாரம் வந்து பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபார் ஆர்கானிக்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ன்னு பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி புதுக்கோட்டை அண்டு விருதுநகர்லேருந்து வந்திருந்தாங்க. இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் அண்டு வேலூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் எக்ஸிபிஷன்லாம் கொண்டு போய் வச்சோம். பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 2 டன் விதைய அரிசியை வந்து அவங்க விற்பனை செஞ்சாங்க, அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. அதனால் ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மண் வளம் ஃபஸ்ட்டில் வந்து மண் வளத்தை நீங்கள் வந்து நீங்கள் ஆர்கானிக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற முறைகாரே நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்னெல்லாம் போடணும், ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணணும்னா அந்த பசுந்தாள் உரப்பயிரை கண்டிப்பாக போடணும். அது பசுந்தாள் உரப்பயிரை நம்ம நிறைய பேர் போகிறதே கிடையாது. இப்போ நெல் வளைச்சா நெல் அறுவடை முடிஞ்ச உடனே தொடர்ந்து அறுவடை நெல் அடுத்த பயிருக்கு போயிடுறாங்க. ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இடையில வந்து கிராப் ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக அந்த பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம கண்டிப்பாக பயிரிடணும்.
அதே மாதிரி மண்ணுக்கு வந்து இயற்கை உரங்களையும் நம்ம நிறைய பயன்படுத்தணும். நீங்கள் இயற்கை வழி வேளாண்மை பண்ணீங்கன்னா பஞ்சகாவியாக பயன்படுத்தலாம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், இது மாதிரி நிறைய இதுகள் இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி பண்ணீங்கன்னா உங்களுடைய அரிசி வந்து நல்ல டிமாண்ட் ஆகும், அதை டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களாம் இப்போ ஆர்கானிக் அரிசி தான் பயன்படுத்திகிட்ருக்கோம் மேடம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய வந்து அது கெட்டு போகுது, காலையில் சமையல் செஞ்சோம்னா இரவு வரைக்கும் இருக்கும். நீங்கள் சாதாரண அரிசியை நீங்கள் இன்றைக்கி சமையல் செஞ்சீங்கன்னா நைட்டு மதியம் 2 மணிக்குள்ளே அது கெட்டு போயிடும். அதேமாதிரி சாம்பாரில் காய்கறி போட்டிங்கன்னா சாம்பார் மதியம் வரைக்கும் கெட்டு போயிடும். அது மாதிரி இது வந்து ஆர்கானிக்கில் பண்ணதை வந்து கெடாது, நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது, கலர் இருக்குது, நம்ம வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் ஆர்கானிக்கை வந்து டிமாண்ட் இருக்கிறதால விளைச்சல் குறைஞ்சாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். விலையில் நம்ம விற்கும் போது நல்லா வந்து ரேட்டுக்கு விற்றுக்கலாம். அதே வந்து நம்ம சாதாரண விலையில் வைக்கிறத விட நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்யணுமோ அந்த மண்ணை சரி செஞ்சுக்கிங்க அப்படின்னா அதற்கான செலவும் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இன்னைக்கு எங்கே ஆர்கானிக் ஷாப் இருக்கு அப்படின்னு தேடி தேடி வாங்குறாங்க. அதனால வந்து கண்டிப்பா இது ஒரு லாபகரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. லாபகரமான செய்யறதுதான் நம்ம ஆர்கானிக் பூல மகசூல் அதிகரிக்கும். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு இருந்தோம். வணக்கம், இது வேளாண் நேரம். வேலூர் மாவட்டம் ஆர்காடு பிளாக்ல இருந்து பேசுறேன், மராசாத்தபுரம். ஓகே சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. அம்மா, நாங்க வேர்க்கடலை பயிர் வச்சு 70 நாள் ஆச்சுங்கம்மா. சரிங்க, பயிர் வந்து பயிர் பருப்பு வரலங்கம்மா, அது அந்த உப்பு தண்ணினால அந்த பருப்பு ஏறலீங்களா என்னம்மா? இல்ல, நீங்க அதுக்கு ஜிப்சம் போட்டீங்களா? ரெண்டாவது களை வெட்டும் போது ஜிப்சம் போட்டீங்களா? டிஏபி, முதல் களைக்கு டிஏபி போட்டோமா? அதேதான் தப்பு பண்றேன்னமா. இப்போ வந்து டிஏபியை வந்து ஒரே நிமிஷம், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மணிலாவுக்கு வந்து டிஏபியை அடியில் தான் போடணும், மேலோரமாக போடக்கூடாது. டிஏபியில் வந்து தலைச்சத்தும் அந்த மணிச்சத்தும் இருக்குது, மணிச்சத்தை எப்பயுமே அடியில் தான் போடணும். விவசாயிகள் வந்து நிறைய மொதல் கலையில் டிஏபி போடக்கூடாது, அடியில் தான் போட்டிருக்கணும். அந்த டிஏபியில் இருக்கிற அந்த மணிச்சத்து பயிருக்கு கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். நீங்கள் மண்ணில் போட்டு உடனே பயிர் உடனே எடுத்துக்காது, அது வந்து மணிச்சத்தை எடுக்கணும்னா 1 மாதம் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் 2ஆம் களை வெட்டும்போது அந்த மணி அந்த பருப்பு வந்து நிறைய வளர்றதுக்கும் காய் வந்து ஒரே சீராக முத்துறதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஜிப்சம் 1 ஏக்கருக்கு 2 மூட்டை ஜிப்சத்தை வந்து போட்டு மண் அணைச்சி விடணும். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து நிறைய பிடிக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் பாருங்கள் வேர்க்கரையான் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள், அல்லது ஏதாவது அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் பயிர் பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படி பயிர் இருக்குதுன்னு உங்களது உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்தில் போய் கேளுங்க, அங்கே வந்து உங்கள் வயலை வந்து பார்வையிட்டு உங்களுக்கான பரிந்துரைகளை அவங்க செய்வாங்க. சார், மேம் சொன்ன மாதிரி நீங்கள் உதவி வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க நேரில் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் சரியான ஒரு மணிகள் அது காய் பிடிக்காததுக்கு காரணம் வந்து ஜிப்சம் போடணும். அவங்க 2ஆம் களையில் அது போட்டிருந்தாங்கன்னா ஏதாவது பயிரில் பூச்சி வேர்க்கரையான ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதுக்கான பரிந்துரையை அவங்க செய்வாங்க. ஓகே, நன்றி சார் தொடர்பில் வந்து கேள்வியை பதிவு செஞ்சதுக்கு. மேம், நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதில் வந்து இன்னும் நம்ம அந்த லைஃப் சைக்கிள் முடிக்கல. அடுத்து வந்து அந்த புழுக்கள் வர, இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த முட்டைகளை வந்து அந்த கூட்டுப்புழு அழிச்சிடுறோம், அந்த கூட்டுப்புழு இருந்து அழிச்சும் மேற்கொண்டு அந்த அந்துப்பூச்சி வந்துச்சுன்னா அந்த அஞ்சு பூச்சி அந்த தாய் அந்த பூச்சி முட்டையிற பூச்சி அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி, ஒட்டு பொறி, ஃபீரமோண்டா இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு 3 வகையான பொறிகள் இருக்குது. அந்த பொறியை 1 ஏக்கருக்கு வந்து 5, இப்போ இனக்கவர்ச்சி பொறின்னா 4 மூலையில் 4 நட்டுட்டு நடுமத்தியில் வந்து ஒரு இனக்கவர்ச்சி பொறியை வைக்கணும். இந்த இனக்கவர்ச்சி பொறினா ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு பூச்சிகளில் ஒரு ஹார்மோன்ஸ் இறக்கும், இது ஆண் பூச்சியோட உடம்புல இருக்கிற ஹார்மோனை வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணி ஒரு செப்டாவில் வச்சு அந்த ட்ராப்பில் வச்சுருவாங்க. அந்த ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை காமிக்கிறாங்க பிறங்க நெல்லில் வச்சுருக்காங்க, அந்த செப்டா மூலியம் அந்த ஆண் பூச்சி எல்லாமே இதில் வந்து விழுந்துடும். அப்போ வந்து பெண் பூச்சி வந்து முட்டையிடாது, ஏன்னா ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் இணைஞ்சாதான் முட்டையிடுவாங்க. அப்போ வந்து ஆண் பூச்சி பிடிச்சி அழிச்சிருந்தால இனப்பெருக்கமே அங்கேயே தடைப்பட்டுருது. இப்போ வந்து இனக்கவர்ச்சியை பொறிய வந்து நம்ம இது வைக்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபீரமோ அந்த ஒட்டு பொறி வைக்கலாம். அடுத்து வந்து விளக்கு பொறி வச்சோம்னா அந்த தாய்ப்பூச்சியை அழிச்சிடலாம். அடுத்து வந்து இந்த இப்படி அழிச்சும் உங்களுக்கு புழுக்கள் வருது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து இந்த வரப்பு பயிர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வரப்பு பயிரில் முட்டை குவியலை எப்படி நம்ம அழிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த ஆமணக்கு இலை அல்லது சூரியகாந்தி இலையில் இந்த முட்டை குயிலேருந்து வர வர புழுக்கள் வந்து 1 வாரம் வரைக்கும் அந்த இலையிலே சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அந்த 1 இலையை மட்டும் அழிச்சாவே அந்த புழுக்களை நம்ம அழிச்சிடலாம். அந்த 1 இலை அந்த 1 வாரத்துக்குள்ளே இருக்கிற பெருசாக ஆச்சுன்னா அழிக்க முடியாது, அப்போது அது மூவ்மெண்ட் ஆகி வெளியில் போயிடும். அதை மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இந்த புழுக்களையே அடிச்சிருந்தேன்னா இப்போ வந்து இந்த
இந்த படைப்புழு அல்லது வந்து புரோடீனியா புழு அந்த புழுலாம் வந்து இரவில் தான் நிறைய வரும். அதை மாதிரி புழுக்களை நம்ம அழிக்கணும். புழுக்கள் பெருசாக வந்துச்சுன்னு அழிக்கணும்னா ப்ளூ கலர் துணி, இப்போ வந்து ஒரு ப்ளூ கலரில் நீல கலர் துணி, காட்டன் துணி, ஒரு ஒரு கர்ச்சிப் மாதிரி என்ன சைஸ் இருக்குதோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு வயலில் அங்கங்கேயே போட்டு எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம போட்டு வச்சுட்டோம்னா அந்த ப்ளூ கலர் துணியும் அந்த புழுக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இரவில் வந்து அதில் வந்து உட்காந்துக்கும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புழுக்களை ஈஸியாக எடுத்து ஒரு தீ வச்சு அந்த புழுக்களை சாகடிச்சிடலாம். இது வந்து ஈஸியாக அப்படி தான் வந்து நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா அந்த புழுக்களை என்ன பண்ணுவோம், நம்ம மருந்து காலையில் தான் அடிப்போம் இல்லைனா சாயந்தர நேரத்தில் அடிப்போம். அப்போ மருந்து அடிக்கும் போது அது உள்ளுக்குள்ளே இருக்கும் மண்ணுக்குள்ளே, அது வெளியில் வந்துச்சுன்னா அந்த மருந்து அது வந்து அதுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்னொரு முறை என்னென்னா வந்து விஷ உணவு தயாரித்து அந்த புழுக்களுக்கு கொடுக்கலாம். இப்போ வந்து இப்போ புரோடீனியா புழு அழிக்கணும்னு சொன்னோம்னா ஒரு 5 கிலோ பச்சரிசி தவிடு, அதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி, 1 கிலோ வெல்லம், 1/2 கிலோ செவின். இப்போ அந்த தவிடாக கூட இந்த செவின் மருந்தை நல்லா கலந்துக்கணும். தண்ணியில் அந்த 3 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ வெள்ளத்தில் நல்லா கரைச்சிக்கணும். இதில் வந்து அந்த தண்ணியில் தெளித்து புட்டுக்கு மாவு பிசையும் இல்லை மதமாக மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டு உருண்டையாக உருட்டி வயல் ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடணும். இந்த வெள்ளம் வாசனைக்கு அந்த எல்லா புழுக்களும் வெளியில் வந்து சாப்பிட்றோம். அப்போ விஷம் வந்து நேராக அது உடம்புக்குள்ளே போய் செத்து போயிடும். இது ஒரு முறையை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் நேரம். ஹலோ. வணக்கம் சார். உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய கேள்வி என்னன்றது சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு 20 ஏக்கர் சரிங்க சார். அதுல வந்து ஒரு பூராமே இப்போ வந்து நீங்க இயற்கை உரம் டேஞ்சா விதைய தக்கப்பூண்டு தனப்பு அது வேலை விதை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து நம்ம என்ஏடிபி திட்டத்தின் கீழே வந்து அந்த விதையை வந்து நம்ம முன்னாடியே சம்பா பருவத்துக்கு எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஆண்டு முடிய போ தருவாயில் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் எல்லா திட்டங்களும் முடிவடையதால் இவங்க வந்து சம்பா பட்டத்துக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்ஏடிபி வந்து 50% மானியத்தில் சனப்பு விதையும் அந்த தக்கப்புண்டு விதையும் கொடுத்துருப்பாங்க. உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் உதவி வேளாண்மை இயக்குநரை போய் கேளுங்க. அப்படி அங்கே எதையும் விதை இல்லைன்னா கூட உங்கள் ஈஸியான முறைகள் இருக்குது. உங்கள் கிட்டே என்னென்ன நவதானியங்கள் இருக்குதோ, உங்கள் கிட்ட நவதானியங்கள் நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, என்னென்ன கொள்ளு, என்னென்ன பயிர்கள் இருக்குதோ எல்லாத்துலேயும் ஒரு 2-2 கிலோ எடுத்து, ஒரு 25 கிலோ எடுத்து உங்கள் வயலில் நல்லா விதைச்சிட்டு 20 நாள் நல்லா வளர்ந்த பிறகு அப்படியே மடக்கி விழுங்க. இதான் வந்து இந்த தக்கப்பூண்டுக்கு என்ன ஈக்குவலாக சத்து கிடைக்குமோ அதே சத்து இதுலேயும் கிடச்சிரும். அதனால் வந்து அந்த சனப்பு விதை கிடைக்கல அல்லது வந்து தக்கப்பூண்டு விதை கிடைக்கல அதனால் நான் வந்து கிரீன் மெனியூர் பசுந்தால் உர பயிர் நான் செய்யலைன்னு சொல்ல வேண்டாம். இதை மாதிரி உங்ககிட்ட இருக்கிற என்ன என்னென்னா உங்கள் பகுதியில் கிடைக்குமோ அத்தனையும் கலந்து கலப்பு பயிர் மாதிரி நீங்கள் விதைச்சிட்டு 20 நாள் அல்லது 25 நாளில் மடக்கி உழுந்திக்கினாவே உங்களுக்கு வந்து வந்து ஒரு பசுந்தால் உர பயிர்களை என்னென்ன நம்ம சத்து கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிடும். அது ஏப்ரல் மேல நான் சொன்ன மாதிரி விதை கிடைச்சிச்சுன்னா வாங்கி உதைங்க, இல்லைன்னா நான் சொன்ன எல்லா நவதானியங்களையும் கலந்து விதைங்க. நன்றி சார். தேங்க்யூ. அவருக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம அந்த புழுக்களை எப்படி அழிக்கிறது, புழுக்களை அழிக்கிறதுக்கு அடுத்த கட்டம் வந்து என்பி வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. அது என்பி வைரஸ் வந்து வெளியில கிடைக்குது. அது மாதிரி எங்கள் லேபிலே இப்போ வந்து எல்லா லேபிலையும் வந்து இயற்கையாக கறக்கிற வைரஸ், நன்மை செய்கிற வைரஸ் அது, தீமை செய்கிற வைரஸ் கிடையாது. அதான் பூச்சி அழிச்சாவே அது நன்மை செய்கிற வைரஸ் தான். அந்த வைரஸை வந்து வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 லார்வல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி மருந்து தெளிக்கிறோமோ அதே மாதிரி வந்து கை தெளிப்பான் மூலயமா விசை தெளிப்பான் மூலயமா சாயந்தர நேரத்தில் போய் தெளிச்சிட்டு வந்துடணும். அப்போ தெளிக்கும் போது இந்த புழு வந்து இலையை சாப்பிடும். அந்த இலையாக கூட அந்த வைரஸ் உள்ள அந்த புழுக்குள்ளே போயிட்டு அந்த வைரஸ் அந்த புழுவை வந்து அசைய விடாமல்
சாகடிச்சிடும். மூணாவது நாள் புழுக்கள் எல்லாமே செத்து கிடக்கும். அப்படியே அந்த புழுக்கள் செத்து மண்ணுக்குள்ளேயே அப்படியே போகிறதால அந்த வைரஸ் அங்கேயே அந்த பூமியிலே இருக்கும். அப்போ மறுபடியும் இந்த புழு வந்துச்சுன்னா அந்த வைரஸ் அதை தாக்கி அழிச்சிடும். ஒரு முறை நீங்கள் அந்த என்பி வைரஸ் உங்கள் வயலில் தெளிச்சிட்டிங்கனாவே உங்கள் ஒவ்வொரு பயிருக்கும் அது பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ இயற்கையாக கிடைக்கிற இது வந்து ஈஸியாக கிடைக்கும். என்பி வைரஸ் எல்லா விரிவாக்க மையங்கள்லையும் இருக்குது. இந்த என்பி வைரஸை வாங்கி தெளிச்சாங்கன்னா அந்த புழுக்களை நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அப்போ வந்து இந்த முறைகள் நம்ம வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்ன்றது வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து கூட்டுப்புழுக்களை ஆரம்பித்து முட்டை வரைக்கும் நம்ம சரியான முறையில் நம்ம கையாண்டுட்டோம்னா புழுக்களே வராது, மருந்து அடிக்கிற செலவே இருக்காது. அப்படியே ஒரு சில மருந்து அடிக்கிறாருன்னா பொருளாதார சேத நிலைக்கு அது ஒவ்வொரு பூச்சிக்கும் இப்போ வந்து பொருளாதார சேத நிலையை நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ வந்து எங்கள் வேளாண்மை அலுவலர்கள் துணை வேளாண்மை அலுவலர்கள்லாம் வந்து அவங்களுடைய ஃபீல்டு விசிட் அப்போ வந்து ஃபிக்ஸட் சர்வே போடுவாங்க அல்லது ரோவிங் சர்வே மூலயமா அவங்க வந்து அந்த பகுதியில் என்னென்ன பூச்சிகள் வருதுன்னு பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த இந்த த்ரெஷோல் லெவல் ஈடிஎல்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் த்ரெஷோல் லெவல், அதாவது வந்து அந்த பொருளாதார சேத நிலை அப்படின்றது. இந்த பொருளாதார சேத நிலைக்கு அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பொருளாதார சேத நிலைக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த பொருளாதார சேத நிலை ஒவ்வொரு பூச்சிக்கும் என்னென்னு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிர்ணயித்து கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் வந்து பார்த்து அந்த பூச்சிக்கு பொருளாதார சேத நிலைக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காத மருந்து அடிக்கணும். அதான் வந்து ரசாயன கட்டுப்பாடு. இதுக்கு மேலே தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்தேன். வணக்கம், இது வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க அணைக்கட்டு ஒன்றியத்தில இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய பெயர் சார்? ஆறுமுகம். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். அதாங்க, அணைக்கட்டு ஒன்றியத்துல நிறைய எலி இருக்குதுங்க எங்க வயல்ல. சரிங்க சார். அந்த எலிங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆலோசனை வேணுங்க. கண்டிப்பா சார். எலியை ஒழிக்கிறதுக்கு வந்து எலி வந்து நம்ம மனுஷங்களை விட ரொம்ப திறமையானது. நீங்கள் நம்ம எலி மருந்து வைக்கும் போது கூட அதுக்கு ஒரு சின்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எலிக்கு டைரெக்டாக மருந்து கலந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாது. அதுக்கு வந்து ப்ரீ பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து அதை பழக்கப்படுத்தணும். ஃபஸ்ட்டில் வந்து இப்போ மணிலா கொட்டை இருக்குல்ல, நல்லா வறுத்து அது பொடி செஞ்சு அதை வந்து கைப்படாமல் இப்போ வந்து ஒரு குச்சியில் தான் எடுத்து ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டாங்கச்சுலையோ இல்லை சின்ன பேப்பர்லேயோ அடுத்து வந்து ஒரு அடக்கமான இடத்துல வயலில் அங்கங்கே வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது மூணு நாள் சாப்பிடும். மூணாவது நாள் தான் அதுக்கான அந்த எலி மருந்தை கலந்து வைக்கணும். எலி மருந்து உணவு வந்து 99% எலி மருந்து 1% அதை வந்து கலந்து அந்த உணவுப் பொருளோட கலந்து வச்சிங்கன்னா எலி சாப்பிட்டுட்டு அழிஞ்சிடும். இது வந்து ஃபஸ்ட்டு முறை. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எலி வராமல் இருக்கிறதுக்கான முறைகளை நீங்கள் பயிர் வைக்கும் போது நெல் பயிர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 அடிக்கு 1 அடி பட்டம் விட்டுறோம்னோ அல்லது வந்து எஸ்ஆர்ஐ முறையில் அதாவது வந்து திருஞ்ச நெல் சாகுபடி முறை நட்டிங்கன்னாவே எலி வெட்டி இருக்காது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு வந்து சின்னதாக இருக்கணும். எலி வந்து வரப்பு சின்னதாக இருந்துச்சுன்னா எலி வந்து எலி வலையே தோண்டாது. சரி, சப்போஸ் வரப்பு பெருசாக இருக்குது எங்களால் பண்ண முடியல அப்படின்னா எலி சின்ன அந்த எலி ஃப்ரெஷ்ஷான எலி வலை இருக்குது இல்லைங்களா, அந்த எலி வலையில் வந்து நீங்கள் வந்து அந்த அந்த இது வந்து ஜிங்க் ஃபாஸ்ஃபைடு மருந்தோ அல்லது அது ஜிங்க் ஃபாஸ்ஃபைடு இப்போ பேன் பண்ணிட்டாங்க, புரோமோடைலான் இருக்குது, அதை ஒன்றா வாங்கி நீங்கள் அதை அந்த வலைக்குள்ளே போட்டுடலாம். அப்படி இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் நிறைய வந்து ஃபியூரோடான் மருந்து வாங்குவீங்க. அந்த ஃபியூரோடானை வந்து கரைச்சி அந்த எலி வலையில் ஊற்றிடுங்க. அது பண்ணிட்டீங்கன்னா வந்து எலியை வந்து கொண்டுலாம். அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான எலி வலை அதுக்கு வந்து ஆப்போசிட்டான அது இருக்கும். இப்போ இந்த வயலில் ஒரு வரப்பில் நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், வராமல் தவிர்க்கலாம். இந்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ தகவல்கள் பதிவு செய்ய முடியுமான்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது மேடம். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறது, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மேம். இப்போ நம்ம வணக்கம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தது. நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு தகவல்கள் பயந்துடுறது. நன்றி மேடம். நேர்களை இன்னைக்கு வேளாண் நேரத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பாக பேசணும். பல்வேறு கேள்விகளுக்கு மேம் நிறையவே எவ்வளோ தெளிவாக பதில் சொல்ல முடியுமோ அவ்வளோ தெளிவாக பதில் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை 11 மணிலிருந்து 12 மணி வரை நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி. நன்றி, வணக்கம்.